கெட்ட விஷயம் பரப்பணுமா, போட்டி போட்டுக்கிட்டு பரப்புவாங்க. அதில் கருணாசு 127 எம்எல்ஏ கூவத்தூரில் இருக்கிறத பற்றி எவனுக்கும் கவலையே கிடையாது. கருணாசு இருக்கானா, போடு என்னென்ன போட முடியும் போடு. துணை நடிகை கூப்பிட்டு வந்தார். இந்த ரெண்டை தவிர என்ன நீ எதுவுமே சொல்ல முடியாது. அதுக்காக நான் ஓசி குடியெல்லாம் குடிக்க மாட்டேன். முழுக்க முழுக்க போலியான ஒரு உலகம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து சினிமா துறை மட்டும்தான். என்னுடைய அனுபவத்தில் அரசியலும் அப்படித்தான். அரசியலும் முழுக்க முழுக்க போலியானது. நான் பார்த்த அரசியல் முருகன் காந்தி மாதிரி ஆளுகள் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. மனசுக்கு பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடியவங்க. நாங்கள் ரெண்டு பேரும் ஜெயில்மேட். நாங்கள் வந்து வேலூர் ஜெயிலில் இருந்தோம். அப்போ அவரை தனியாக ஒரு 20-30 பேர் பெரிய தீவிரவாதியை கடத்திட்டு போகிற மாதிரி கூட்டிகிட்டு போவாங்க. என்ன ஒரு 20-30 பேர் பெரிய துப்பாக்கியெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன கூட்டிகிட்டு போவாங்க. ரெண்டு பேரும் என்ன பண்ணோம் இந்த தேசத்துக்கு, இந்த நாட்டுக்கு, இந்த மக்களுக்கு என்ன துரோகம் பண்ணோம்னு தெரியல. ஆனால் வந்து சந்திச்சுக்கிட்டோம் ரோட்டு ஓரத்தில் ஒரு பச்சை கடையில். ஆளுக்கு ஒரு பச்சை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு டீ குடிச்சு, அப்புறம் நீங்கள் அந்த வண்டியில் ஏறுங்க, நான் இந்த வண்டியில் ஏறுறேன் அப்படின்னு ஒரு அறிமுகமாயிருக்கும். ஆனால் எனக்கு வந்து பையன் வந்து படிக்கணும், என் ஒய்ஃப் வந்து அவங்க ஆசைப்பட்டு தான் பையன் படிக்கணும், ஒரு அரசாங்க வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது அவங்களுடைய. ஏன்னா அவங்க அப்பா அரசாங்க வேலையில் இருந்தவர், அவங்க அம்மா அரசாங்க வேலையில் இருந்தவங்க. நம்மளை மாதிரி ஒரு நாடோடி பொழப்பு நமக்கு வேண்டாம். நம்ம பிள்ளைக்கு இது நம்ம பாடுறோம், நல்லா இருக்கும் பொழுது கச்சேரி கொடுக்குறாங்க, கொஞ்சம் வயசாகிடுச்சின்னா அடுத்து ஜென்ரேஷன் அடுத்து கொஞ்சம் யூத்தாக இருக்கணும்னு ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ கலைஞருடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்கும். அதனால் நம்ம பிள்ளைய அப்படியே படிக்க வச்சிடணும் அப்படிங்கிறது அவங்களோட எண்ணமாக இருந்தது. ஆனால் அடிக்கடி கிரேஸ் வந்து சொல்லுவான், கென் வந்து நல்லா டான்ஸ் ஆடுறான்ப்பா பயங்கரம். அப்புறம் நான் சொல்ல, இப்படி தான் பல பிள்ளைங்களை கெடுக்கிறாங்க இந்த சமூகத்தில். அதுங்க சின்ன வயசுலேயே ஏதோ பாட்டு போட்டால் கையை அப்படி ஆட்ட தான் செய்யும் குழந்தைங்கன்னா. உடனே நல்லா ஆடுறாங்கன்னு ஏற்றி விட்டு, அப்புறம் அவங்க குழந்தை ரொம்ப அழகாக இருக்கான், என் பிள்ளை ஹீரோ மாதிரி, என் பிள்ளை ஹீரோன்னு சொல்லி பல பேர் மெண்டலாக சுற்றித்துடுறாங்க குடம்பாக்கத்தில். ஸோ அந்த மாதிரி என் புள்ள சுற்றக்கூடாது அப்படிங்கிறதுல நான் ரொம்ப கவனமாக இருந்தேன். அதே நேரத்தில் திடீர்னு வந்து ஒரு நாள் என் ஒய்ஃப் வந்து, எப்பா நான் இவ்வளவு சொல்கிறேன் இல்லை, அவன் உண்மையிலே அவன் நல்லா ஆடுறான் அப்படின்னு சொன்னான். அப்போ எப்படியும் ஒரு 11:30-12 இருக்கும். அந்த நேரத்தில் நான் எப்படி இருந்திருப்பேங்கிறத உங்கள் யாருக்கும் நான் சொல்ல வேண்டியதில்லை. அப்போ நான் உட்காந்துருக்கும் போது, டே எவடா எரும ஆடுறேன்னு சொல்கிறாவன், என்ன ஆடுற ஆடு அப்படின்னேன். நான் இப்போ இவர் இப்போ எம்எல்ஏ ஆகிட்டியில்ல நீங்கள், ஆமாம் நாகப்பட்டினம் எம்எல்ஏ ஆகிட்டார், அன்சாரி இருந்த இடத்துல இவர் வந்திருக்கார். இப்போது அன்சாரி எனக்கு நல்ல பழக்கம், நல்ல பையனும் கூட, சுத்தமான பையனும் கூட. அதே மாதிரி தான் இவரை பற்றி நான் அதிகமாக டிவியில் தான் வந்து சண்டை போட்டு இவர் பேசுகிறதே நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அவர் நல்லா பேசுகிறார், கருத்தோடு தான் பேசுகிறாரு, உண்மையை தான் பேசுகிறாரு. உறக்க முதல்ல ஒருத்தன் உறக்க பேசும் பொழுதே அதில் உண்மை இருந்தால் தான் அந்த உறக்க பேச வரும், இல்லைனா அது சவுண்டு கொஞ்சம் வீக் ஆகும். சில பேர்லாம் பேசுவாங்க வலதுசாரி இடதுசாரி சமூக ஆர்வலர் இப்படிங்கிற பேர்லெல்லாம் நிறைய பேர் உள்ளே உட்காந்துருப்பாங்க. ஆனால் அவன் மூஞ்சிக்கும் நம்ம ஊருக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனால் அது எதோ சொல்கிறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க, நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை கேட்டால் அது வந்து அதுக்கு ஒரு பேர் சொல்கிறாங்க, அது வந்து சோசியல் மீடியாவில் நம்ம ஒரு விஷயத்தை, அதாவது நல்ல விஷயத்தை எவனாவது பரப்புகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பரப்ப மாட்டாங்க. கெட்ட விஷயம் பரப்பணுமா, போட்டி போட்டுக்கிட்டு பரப்புவாங்க. அதில் கருணாசு 127 எம்எல்ஏ கூவத்தூரில் இருக்கிறத பற்றி எவனுக்கும் கவலையே கிடையாது. கருணாசு இருக்கானா, போடு என்னென்ன போட முடியும் போடு. துணை நடிகை கூப்பிட்டு வந்தார். சரியா, நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், எல்லாம் நீங்கள்லாம் படித்தவங்க தான், எல்லா விஷயமும் தெரிஞ்சவங்க தான், சினிமாவில் தொடர்பு இருக்கவங்க நிறையா பேர் இருக்கிறீங்க. என் அமீரண்ணன் இருக்கார், 2001 நடிக்க வந்தேன், இன்றைக்கி 2021, 20 வருஷம். என் மேலே நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு சொல்லணும்னா எதா இருந்தாலும் நேருக்கு நேராக பேசிடுவேன். ஒன்று, ரெண்டாவது குடிப்பேன். இந்த ரெண்டை தவிர என்னை நீ எதையுமே சொல்ல முடியாது. அதுக்காக நான் ஓசி குடியெல்லாம் குடிக்க மாட்டேன். என் காசில் தான் நான் குடிப்பேன் எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும். இது தாமிராவுக்கும் தெரியும். ஆக இந்த இடத்துல நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த சமூகம் உன்னை பிடிக்கலையா, ஒருத்தன் செத்ததை பார்த்து கூட சந்தோஷப்படுறான்னா இதை விட கேவலமான இன்னும் ஒரு சூழ்நிலை என்னங்க இருக்கு. உன்னை பிடிக்கும், ஆனால் உங்கள் அப்பனை எனக்கு பிடிக்காது. என்ன பண்ணேன், சோத்தில் மண்ணளி போட்டேனே, என்ன பண்ணோம். கூவத்தூரில் எல்லாருந்தையும் கூட்டிகிட்டு போனேன், ஏன் நானும் கூட போனேன். என் வீட்டில் கூட தான் 10 பேர் நின்றுக்கிட்டு இருந்தான் பொட்டியை வச்சுக்கிட்டு. ஏன் வாங்குற காசு தான் வேணும்னா இங்கே வாங்கிட்டு போயிருக்கலாமே, எதுக்கு நான் அவ்வளோ தூரம் போனேன். இங்கே
என்னென்று கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்ன்று கொண்ட மகர்க்குன்னு சொல்லியிருக்காரா ஒருத்தர். அப்போ எனக்கு அந்த வாய்ப்பை ஒரு சாதாரண ஒரு நடிகை நான் என்ன கூப்பிட்டு ஒரு எம்எல்ஏ ஆகிறதுக்கு அவங்களே செலவு பண்ணி அவங்களே சீட்டியம் கொடுத்து அவங்களே ஆக்கி விட்டாங்கன்னா அதுக்கு நான் நன்றியாக இருக்கணுமா வேண்டாமா? அவ்வளோதான். ஆனால் அதுக்கு வந்து நான் வந்து கூட்டிக்கிட்டு அங்கே வந்து கேப்ரா டான்ஸ் ஆடினேன் அது பண்ணேன். என் தொழிலே ஆடுறதான், என் தொழிலே இரவு தான், கச்சேரி தான், அதிலிருந்து தான் நான் வந்தேன். சினிமாவில் என்னை நடிக்க கூப்பிட்டதே பாப் கலைஞன் கருணாசி தான். கருணாசி என்னென்ன செஞ்சுருக்கிறாங்கிறதையும் பார்க்கணும்ல. அந்த காலத்தில் அந்த டயத்துலேருந்து நான் கூட தானே இருந்திருக்கேன். இன்றைக்கி அதே சகா இங்கே தானே உட்காந்துருக்கிறான். என்னோடய 25-30 வருட வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க எத்தனை பேர். ஆக அந்த இடத்துல சொல்லும் பொழுது என்ன ஆகுதுன்னா, என் பிள்ளைங்களும் வயசுக்கு வந்த பிள்ளைங்களாச்சு, பொம்பளை பிள்ளை டாக்டருக்கு படிக்குது, அந்த பிள்ளைகிட்ட கூட படிக்கிற பிள்ளைங்க போயிட்டு என்ன உங்கள் அப்பா இங்கே ஏதாவது கேப்ரா டான்ஸ் ஆடினாராமேனு கேட்டால் அதுங்களுக்கு எப்படி இருக்கும்? இதை ஆஃபீஸ் போட்டு செய்கிறாங்க. இப்போ இவரும் நம்ம முருகனும் காந்தியும் ஆஃபீஸ் போட்டு வேறு நல்ல வேலை பண்ணுறாரு, மற்றவங்க அதே ஆஃபீஸ் போட்டு வேறு வேலை பண்ணுறாங்க. அதை நெகட்டிவாக ஒருத்தரை போட்டால் நிறைய பேர் இப்போ கூட சொன்னாங்க சமீபத்தில், நம்ம பயங்கரமாக அவர் குடிப்பாராம், குடித்து எல்லாத்தையும் அழிச்சிட்டாராம், காசு இல்லையா, இப்போ வந்து டெய்லி ஆஃபீஸ் ஆஃபீஸாக தேடி போய் வாய்ப்பு கேட்குறாராம், என்ன அது போக வந்து வேறு என்னென்னலாம் பண்ணுறாராம். அப்போ அதை பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரத்தில் 10 லட்சம் பேர் 15 லட்சம் பேர் பார்க்குறாங்கிறான். அது எதை நோக்கி போகுது இந்த சமூகம்னு தெரியல. இன்னொன்று, எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னா அதை வெளிப்படையாக சொல்லிட்டு செய்கிறதில் எந்த தவறுமே கிடையாது. அப்படியெல்லாம் மூடி மறைச்செல்லாம் வாழணுங்கிற அவசியமும் கிடையாது. ஆக இந்த மன்றத்தில் நான் ஒன்றே ஒன்று மட்டும் ஏற்கனவே இயக்குனர் சொன்னது மாதிரி அவரை வச்ச ஒரு கோரிக்கை மாதிரி, இது ஒரு சம்பிரதாயமான கூட்டமாக இருந்துடக்கூடாது. என்னால் மருத்துவமனையில் அவர் இருக்கும்பொழுது அந்த இறப்புக்கு போக முடியாத ஒரு சூழலும் ஏற்பட்டுச்சு, ஏன்னா அனுமதி கிடையாதுங்கிறது தான் அதனோட நிலை. அடுத்து அவர் திருநெல்வேலிக்கு போனார். தமிழ் எக்ஸ் நியூஸ் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்க.